वेलकम टू 7 मिनट इनफो ट्रांस 20 फरवरी 2020 அன்னைக்கு அன்வர் ரஷீத்னால டைரக்ட் பண்ணப்பட்டு ஃபஹத் பாசில் நஸ்ரியா நசீம் அப்புறம் கௌதம் வாசுதேவ் மேனன் மேலும் பலரால நடிக்கப்பட்டு இந்த படம் வந்து வெளியாகிருக்கு. இது ரொம்பவே பிரம்மாண்டமா வெளிவந்த ஒரு படம். இந்த படம் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் ஜெனரலா வருது. ஃபஹத் பாசில் பத்தி நம்ம தனியா எதுவும் பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நடிப்புல பிச்சு உதறி இருப்பாரு. இந்த படத்துல இந்த லைட்டிங் பிஜிஎம் சினிமாட்டோகிராஃபி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த படத்துல இந்த டெக்னிக்கல் சைட் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துல பேசப்பட்ட டாபிக் அது எல்லாராலையுமே டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒண்ணும் கூட. இந்த டாபிக்கே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைலைட்டா அமைஞ்சிருக்கு. படத்தோட விஷுவல் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி பிஜிஎம் அண்ட் சவுண்ட் டிசைனிங் அது ரொம்பவே கம்பீரமா அமைஞ்சிருக்கு தான் சொல்லணும். ஏன்னா ஸ்கிரீன்ல உள்ள கேரக்டர் அவங்க என்ன மனசுல நினைக்கிறாங்கிறது வந்து நமக்கு இங்க கேக்கும் வித்தவுட் டைலாக். நஸ்ரியா நசீம் செகண்ட் ஹாஃப் அப்புறம் தான் வருவாங்க. அவங்களோட கேரக்டருக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் அந்த கேஸ்டிங் வந்து ஓகேங்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்களோட ரோல அவங்க பெர்ஃபெக்டா பண்ணிருப்பாங்க. அவங்க மட்டும் இல்ல, இந்த மூவில ஜஸ்ட் வந்து போறவங்க கூட அவங்களோட ரோல அவங்க பெர்ஃபெக்டா பண்ணிருப்பாங்க. ஒண்ணும் இல்ல, இந்த பாஸ்டர் ஒவ்வொன்றும் பேச பேச அங்க மக்களா இருக்கிறவங்க வந்துட்டு மக்களா நடிக்கிறவங்க ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி அழும்போது அவங்களோட கண்ணிலையும் அவங்களோட முகத்திலையும் அந்த பரிதவிப்பும் ஏக்கமும் அவ்வளவு தத்ரூபமா இருக்கும். அதனாலேயே இந்த படத்துல ஜஸ்ட் வந்து போற கேஸ்டிங் கூட ரொம்பவே கம்பீரமா ரொம்ப சூப்பரா இருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும். இந்த படத்தோட கான்செப்ட் ரிலீஜியஸ் கேம்ப் இல்லைனா ரிலீஜியன் மாஃபியான்னு சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும்னா இந்த மக்களோட கடவுள் மற்றும் மத நம்பிக்கையை வச்சு எப்படி எல்லாம் காசை கொள்ளையடிக்கிறாங்கிறது தான் கான்செப்டே. இனி படத்துக்குள்ள போனோம்னா ஃபஹத் பாசில் விஜு பிரசாத்ங்கிற ஒரு ரோல்ல தான் நடிக்கிறாரு. விஜு சக்சஸ் ஜூஸ் அப்படிங்கிற ஒரு சென்டர் வந்துட்டு அவர் கன்னியாகுமரியில வச்சிருக்காரு. அதுல வந்து அவரு மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கொடுப்பாங்க. அவர் வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கா இருக்கட்டும் இல்ல அந்த சென்டருக்கு வந்து சேர்றவங்களா இருக்கட்டும் அவங்களோட லைஃப்ல அவங்க சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு மோட்டிவேஷன் பண்ற மாதிரி அவர் பேசுவாரு. இது வந்துட்டு அவருடைய ஒரு பேஷன். ஆனா இவ்வளவுலாம் அடுத்தவங்களோட லைஃப்க்கு மோட்டிவேஷன் கொடுக்கற இவரோட லைஃப் சக்சஸ்ஃபுல்லான்னு கேட்டா கிடையாது. இவர் சின்ன வயசுல வந்துட்டு அவரோட அம்மா வந்துட்டு தற்கொலை பண்ணிடுவாங்க. இவரும் இவரோட தம்பியும் அனாதையா நிக்கிறாங்க. பாத்துக்கிறதுக்கு எல்லாம் யாருமே கிடையாது. அந்த குட்டி பையன் வந்து ரொம்பவே சின்னதா இருக்கிறதுனால அவனை வீட்டுல கூட்டி போட்டிட்டு வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஊசி பாசி சுண்டல் கடலை இந்த மாதிரி வித்துதான் வந்துட்டு சின்ன வயசுல லைஃப ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபஹத் பாசிலோட தம்பி குஞ்சா அவன் வந்து ரொம்ப குட்டி பையனா இருக்கான். அந்த டைம்ல வந்துட்டு வீட்டுல வந்து தனியாவே பூட்டி போட்டுட்டு போறதுனால அந்த குட்டி பையன் தனிமையிலேயே இருக்கான். அங்க வந்துட்டு எப்பவுமே அமைதி மட்டும்தான் நிலவுது. இந்த ஒரு அமைதி வந்துட்டு அந்த குழந்தையா இருக்கிற அந்த குட்டி பையனுக்கு வந்துட்டு பிடிக்காததுனால ஏதாவது சவுண்ட் மேக் பண்ணிட்டே இருப்பான். இப்படி தனிமையிலேயே சின்ன வயசுல இருந்து இருக்கிறதுனால ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவன் வந்துட்டு டிப்ரெஷன் பாதிப்புக்குள்ளாக. இந்த பாஸ்ட் லைஃப் காட்டுற சீன்ல எல்லாம் ஃபஹத் பாசிலோட பெயினோட இன்டென்சிட்டி நமக்கு ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு அந்த சீன் எல்லாத்தையுமே ரொம்ப அழகா செட் பண்ணிருப்பாங்க. இதுல ஃபஹத் பாசிலோட கேரக்டரிஸ் எப்படி அமைஞ்சிருக்கும்னா அவன் லைஃப்ல வந்துட்டு நிறையவே ஸ்ட்ரகிள் பண்ணாலும் எதையுமே வெளிக்காட்டிக்க மாட்டான். செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிட்டு அவனை இம்ப்ரூவ் பண்ணிட்டு வர ஒரு கேரக்டர். அவனுக்கும் கஷ்டங்கள்னால டிப்ரெஷன் ஆகிற அந்த சூழ்நிலையில வரும்போது கண்ணாடி பார்த்து அவனுக்கு அவனே கிளாப் பண்ணிப்பான். அவனை என்கரேஜ் பண்ணிப்பான். மோட்டிவேஷனல் புக்ஸ் படிப்பான். தன்னைத்தானே மோட்டிவேட் பண்ணிட்டு எப்படியாவது நம்ம லைஃப்ல வந்து சக்சஸ்ஃபுல் ஆகணுங்கிற அந்த ஒரே கோலோட போகிற ஒரு ஆளு. எல்லாத்தையும் தாண்டி ரொம்பவே பாசிட்டிவா இருக்கிற ஒரு ஆள். அவனோட ஒரே கனவு 1000 பேருக்கும் அதிகமான மக்கள் திரண்டு வந்து இவனோட மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கேட்கணுங்கிறது மட்டும்தான். இப்ப ஃபஹத் பாசிலோட கேரக்டரைசேஷன் இப்படி அமைஞ்சிரும். இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் போய்கிட்டு இருக்கும் போது இவனோட தம்பி அவன் வந்துட்டு டிப்ரெஷனால நிறைய நாள் தூங்காம இருப்பான். அது அவனோட பிரச்சனையை வந்து இன்னும் ஒரு படி வந்துட்டு உயர்த்தவே செய்யுது. அவனை வந்துட்டு ஹாஸ்பிட்டல் டாக்டர்கிட்ட கூட்டு போகலான்னு ட்ரை பண்ணாலும் பையன் வந்துட்டு வரமாட்டேங்கிறான். அப்படி டிப்ரெஷன்லயே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா ஃபஹத் பாசில் வந்துட்டு டாக்டர்கிட்ட போன் பேசிட்டே வந்துட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவனோட தம்பி வந்துட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிருப்பான். இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஃபஹத் பாசிலோட மனசு வந்து ரொம்பவே பாதிக்கப்படுது. அவனுமே அந்த டிப்ரெஷனோட ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு வந்துட்டு போயிடுறான். தூங்க முடியல. ஃபேனை பார்க்கும் போதெல்லாம் இவங்க ஞாபகம் தான் வருது. அதனால தம்பிக்குள்ள அந்த டிப்ரெஷன் பில்ஸை எடுத்து இவன் போட்டுக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் ஒரு வழியா தன்னைத்தானே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிட்டு அவர் மும்பை கிளம்பி போறாரு. மும்பை கிளம்பி போனதுக்கு அப்புறம் அங்க வந்து முன்னாடி கன்னியாகுமரியில ஒரு லேடியை வந்துட்டு இவர் லிப்ட்ல மீட் பண்ணிருப்பாரு. அவங்களுக்கு வந்துட்டு இவர் ஃப்ரீ கோச்சிங் கொடுக்குறேன்னு இன்ஹலேஷன் எக்ஸலேஷன் செய்ய வச்சிருப்பாரு. அதுல அந்த லேடி வந்து இவர் மேல ஒரு நல்ல இம்ப்ரெஷன் இருக்கும். அந்த லேடியை பார்க்கும்போது எனக்கு ஏதாவது ஒரு ஜாப் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப அந்த லேடி என்ன பண்றாங்கன்னா இவனோட அந்த மோட்டிவேஷனல் வீடியோ எல்லாம் இருக்கும்ல, இந்த சக்சஸ் ஜூஸ்க்கு வாங்க அந்த மாதிரிலாம் வந்து ஒரு சின்னதா வீடியோ எல்லாம் பண்ணிருப்பாங்கல, அதை வந்துட்டு இந்த சோலமன் டேவிஸ் அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்துட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த சோலமன் டேவிஸ்ங்கிற ரோல்ல தான் கௌதம் வாசுதேவ் மேனன் நடிக்கிறாரு. இதுல கௌதம் வாசுதேவ் மேனனோட வில்லத்தனம் ரொம்பவே தரமா இருக்கும். அப்போ வந்துட்டு இந்த வீடியோ பாக்குறாரு.
வீடியோ பார்த்துட்டு ஓகே வர சொல்லு அப்படிங்கிறாரு. இப்போ ஃபஹத் ஃபாசில் கூப்பிட்ட உடனே ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷனோட அவர் வந்துட்டு போறாரு. போனதுக்கப்புறம் அவங்க இவனோட பர்சனல் லைஃப் பத்தி ஒரு நிமிஷம் சொல்லி இவனை அட்டாக் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட பிசினஸ் பாலிசியை சொல்றாங்க. இது வந்துட்டு ஒரு ட்ரக் பேஸ்ட் பிசினஸ். ட்ரக்னா உடனே ஆல்கஹால் கஞ்சாலாம் கிடையாது, மக்களோட மனசுலையும் ரத்தத்திலையும் ஊறி போன ரிலீஜியன் அண்ட் காட், அதை தான் வந்துட்டு அவங்க போதைன்னு சொல்லிட்டு இந்த படத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது கண்டிப்பா உண்மைதானே? ஃபஹத் ஃபாசில் ஒரு நிமிஷம் தயங்குறாரு, ஏன்னா அவனுக்கு வந்து கடவுள் நம்பிக்கையும் கிடையாது, இந்த மாதிரி விஷயங்களும் பிடிக்காது. அப்ப அவங்க வந்துட்டு உயிரை வச்சு மிரட்டும் போது இவர் வந்துட்டு வேற வழி இல்லாம ஓகே சொல்லிடுறாரு. அப்படி ஓகே சொன்னதுக்கு அப்புறம் பைபிளை வந்துட்டு ஒருத்தர் ஃபுல்லா சொல்லி கொடுக்குறாரு. அதை அவன் ஃபுல்லா படிச்சு ட்ரெயின் ஆகுறான். விஜு பிரசாத்ங்கிற இவனோட பேரை மாத்திட்டு பாஸ்டர் ஜோஷுவா கால்டன் அப்படின்னு மாத்துறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊரா போய் அவர் பிரச்சாரம் மாதிரி பண்றாரு. எனக்கு இதுக்கான கரெக்ட் வேர்டிங் தெரியல, பட் நம்ம ஒரு சில இடங்கள்ல டிவில எல்லாம் பாத்திருக்கோம்ல, இந்த இயேசு வருகிறார், நோயை குணப்படுத்துவார்லாம் சொல்லி பாஸ்டர் தொட்ட உடனே கண்ணு தெரிஞ்சிடும், நோய் குணமாயிரும், கால் வந்துட்டு நடக்க முடியாம இருப்பாரு, அவர் உடனே நடந்துருவாரு, ஷாக் அடிக்கும், டான்ஸ் ஆடுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்கல்ல, நம்ம டிவில எல்லாம் கூட இதெல்லாம் பாத்திருக்கோம். இந்த மாதிரியான ஒரு வன் மாஃபியால தான் வந்துட்டு ஃபஹத் ஃபாசிலும் இந்த படத்துல ஈடுபட்டு இருப்பாரு. இது மூலியமா ஃபஹத் ஃபாசில் வந்துட்டு ரொம்பவே ரிச் ஆகுறாரு. காரு, வீடு, எஸ்டேட், நிறைய பிசினஸ், ட்ரஸ்ட், இப்படி எல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய ராயல்ட்டியான லைஃப்குள்ளேயே அவர் வந்துட்டு போறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் நம்ம நாட்டுல நடந்துட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை நம்புற மக்களை வந்துட்டு கழுதையாவும் ஆட்டு மந்த கூட்டமாகவும் இந்த படத்துல வந்துட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதாவது இந்த மாதிரி பிசினஸ் பண்றாங்கல்ல மக்களோட இந்த நம்பிக்கையை வச்சு, அவங்க மக்களை வந்துட்டு இப்படி கழுதையாவும் ஆடுகளாகவும் தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்கிற ஒரு விஷயத்தையும் கன்வே பண்ணிருப்பாங்க. மேலும் மக்களோட இயலாமை, அவங்களோட பர்சனல் ப்ராப்ளம்ஸ் வச்சு அதை டார்கெட் பண்ணி இவங்கெல்லாம் மேல வராங்க. இதை இந்த படத்துல வந்துட்டு ரொம்பவே அழகா காட்டியிருப்பாங்க. இப்போ வந்துட்டு ஃபஹத் வந்துட்டு எல்லாருமே கடவுளா பாத்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு லெவலுக்கு அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் சோலமன் டேவிஸ் இவனுக்கு பைபிள் சொல்லி கொடுத்தவன், இப்படி யாரையுமே அவன் வந்துட்டு மதிக்காம தான் தான் எல்லாங்கிற அந்த ஒரு நினப்பு வந்துட்டு அவனுக்குள்ள வருது. இதுல ஃபஹத் ஃபாசில் வந்துட்டு ஒரு சில பில்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. அது என்ன ஏதுன்னு கேட்காம அது எல்லாமே சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கிற சைக்கோட்ராபிக் ட்ரக்ஸ் தான். இந்த ஒரு மென்டாலிட்டியில ஒரு சில பேர் வந்து டிவி இன்டர்வியூக்காக கூப்பிடுறாங்க. அப்ப யார்ட்டையுமே கன்சல்ட் பண்ணாம அவனும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அது ஆக்சுவலா லைவ் இன்டர்வியூவா இருக்கும். அப்போ அங்க ஆங்கரா இருக்கிறவன் வந்துட்டு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை, இவன் ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்றாங்கிறது வந்துட்டு அவனுக்கு தோணுது. அதனால எடக்கு முடக்கா கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. அப்போ ஒரு சின்ன ஆட் பிரேக் மாதிரி வரும்போது அவன் குடிக்கிற ஜூஸ்ல வந்துட்டு சம்திங் ஒரு கெமிக்கல் மாதிரி மிக்ஸ் பண்ணிடுவாங்க. உடனே அவன் தலை சுத்தி விழுந்துருவான். அப்ப ஃபஹத் வந்துட்டு அங்க கியூர் பண்ணுவாரு. அங்கேயும் டிவிலையும் மக்கள் மனசுல வந்துட்டு இவர் மறுபடியும் கடவுளாயிருவாரு. மக்களோட அறியாமை, அப்புறம் அவங்களோட பிரெயின் பத்தி அவங்களுக்கே தெரியாத ஒரு சில விஷயங்கள்னால கிரியேட் பண்ற ஒரு இல்யூஷன் மட்டும்தான் இது எல்லாமே. இந்த சாலமன் இவங்க யார்ட்டையுமே கன்சல்ட் பண்ணாம இவன் மாட்டுக்கு இன்டர்வியூக்கு வந்துட்டு பேட்டி கொடுத்ததுனால ப்ராப்ளம் வருது. மீடியாக்காரங்க எல்லாம் இவங்களை வந்து கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால கோவம் வந்து அவங்களுக்குள்ள வர தகராறுல வந்துட்டு இவனை பின்மண்டையில அடிச்சிடுறாங்க. அப்புறம் அவனை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவன் சில நேரங்கள்ல வந்து பைத்தியம் மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்றான். ஆனா அவங்களுக்கு எல்லாம் இவன் நடிக்கிறானோ அப்படின்ட்டு ஒரு டவுட்டும். இந்த சீன்ல எல்லாம் வந்து ஃபஹதோட ஆக்டிங் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா தான் இருக்கும். அவங்களால இந்த விஷயங்கள் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாததுனால டெபிக்கு பதிலா நசியா நசிமா வந்துட்டு ஃபஹதோட பிஏவா வந்துட்டு போடுறாங்க. கொஞ்ச நாள்ல இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது. இவ டிப்ரெஷன்ல இருக்கிறதுனால இவளை டிப்ரெஷன்ல இருந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு அவன் முயற்சி பண்ணுவான். ஏன்னா அவனோட தம்பி வந்துட்டு டிப்ரெஷனால இறந்து போனதுனால இவ மேல ஒரு சின்ன இறக்கம். இதுல நஸ்ரியா நசிமோட கேரக்டரைசேஷன் எப்படி இருக்கும்னா, வெளியில இருந்து பார்க்க ரொம்பவே கியூட்டா, சார்மிங்கா, ரொம்பவே கூலா அப்படி ஒரு பொண்ணு மாதிரி தான் இருக்கும். ஆனா அவங்களோட பாஸ்ட் லைஃப்ல அவங்க வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க மென்டலி ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்பாங்க. அவங்களோட பாஸ்ட் லைஃப்ல ஒரு பையனை நம்பி ஏமாந்து பிரெக்னென்ட் ஆகி அதுக்கப்புறம் வீட்டை விட்டு விரட்டி சூசைட் அட்டம் பண்ணி டிப்ரெஷன் ஆகி ட்ரக் அடிக்ட் ஆகி அவங்களோட லைஃப் இப்படி ஃபுல்லாமே ட்ராஜடியா தான் போயிருக்கும். அவங்களோட கேரக்டரைசேஷனுமே ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த படத்தை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இதுல ஃபெமினிசம் வந்து தப்பா போர்ட்ரே பண்ணிருக்காங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனா இது வந்து தப்பாலாம் போர்ட்ரே பண்ணல. ஒவ்வொருத்தவங்களோட கேரக்டர் அடிப்படையில இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல அவங்களோட பர்சனாலிட்டி மாறும், அவ்வளவுதான். மிச்சபடி இந்த படத்துல இதான் ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீச் எல்லாம் பண்ணல. அவளுக்கும் இவனோட பாஸ்ட் லைஃப் எல்லாம் தெரியுது. அப்ப இவன் மேல அவளுக்குமே ஒரு வந்துட்டு சாஃப்ட் சைட் வந்துட்டு உருவாகுது. அதுக்கப்புறம் இவனுக்கு கொடுக்குற அந்த பில்ஸை வந்துட்டு அவன் வந்து செக் பண்ணி பாக்குறான், என்ன மாதிரியான பில்ஸ்ன்னு சொல்லிட்டு. அப்ப அதுல வந்துட்டு அதிகமான சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு, பர்சனாலிட்டி சேஞ்சஸ், இல்யூஷன் மாதிரியான சைடு எஃபெக்ட்லாம் ஏற்படுத்தக்கூடியதுங்கிறத வந்துட்டு அவன் உணர்றா. அப்ப நம்ம தப்பு பண்றோமேங்கிற மாதிரி அவன் ஃபீலும் பண்றான். இப்படிலாம் ஒரு சைடு இது போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர்
அவனோட பொண்ணுக்கு வந்துட்டு உடம்பு வந்துட்டு சீரியஸா ஏதோ ஒரு கண்டிஷன்ல இருக்கு. ஆனா அவன் வந்துட்டு இந்த பாஸ்டரையே நம்புறான். அவன் வந்து ரொம்பவே ஒரு மத விசுவாசி, கடவுள் நம்பிக்கை உள்ளவன். அவன் அவனோட குழந்தைய வந்து டாக்டர்ட்ட எல்லாம் கூட்டிட்டு போகாம இந்த பாஸ்டரையே நம்பி இருக்கான். இந்த பாஸ்டர் குணப்படுத்திடுவாரு அப்படின்னு நம்பிட்டு அவங்களோட ட்ரஸ்ட்ல இருந்து விக்கிற அந்த எண்ணெயை வாங்கி அந்த குழந்தைக்கு தடவிட்டு இருப்பான். இந்த கேரக்டர் ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப துல்லியமா இருக்கும். இந்த படத்துக்கு ஒரு பவர் சேர்க்கிற ஒரு கேரக்டர்னு கூட நம்ம சொல்லலாம். இப்படி வந்துட்டு ரொம்பவே உடம்பு சரியில்லாம இருக்கிறதுனால அவன் வந்துட்டு இந்த பாஸ்டர் பகத் பாசலுக்கு வந்துட்டு கால் பண்ணி கேட்கிறான், நான் என் குழந்தைய டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகட்டுமா, எல்லாருமே டாக்டர்கிட்ட கூட்டு போக சொல்றாங்க, நான் என்ன பண்ணட்டும்னு சொல்லிட்டு பாஸ்டர்கிட்ட கேட்கும்போது, நீ ஏன் டாக்டர் எல்லாம் கூட்டிட்டு போற, கடவுளோட ஒண்ணு பெரிய ஆளு, டாக்டர்கிட்ட எல்லாம் போகாதங்கிற மாதிரி பகதுமே சொல்லிடுறாரு. அப்ப வந்துட்டு அவன் மறுபடியும் அவன் குழந்தைய வந்துட்டு பாஸ்டர் குணப்படுத்துவாருங்கிற விஷயத்தையே அவன் நம்பிட்டு இருக்கான். ஒரு சந்தர்ப்பத்துல அந்த குழந்தை இறந்து போகிறது. அந்த இறந்த குழந்தையை தூக்கிட்டு இந்த பாஸ்டர் பின்னாடி ஓடுவான். இந்த சீன்லாம் ரொம்பவே எமோஷனலா இருக்கும். அவனோட கண்ணுல வந்துட்டு அவ்வளவு ஏக்கமும், குழந்தை எப்படியாவது திரும்பவும் பொழைச்சு வந்துட மாட்டாளாங்கிற பரிதவிப்பும் அவ்வளவு அழகா தெரியும். இந்த ஒரு இன்ஸ்டன்ட் அப்புறம் ஃபஹத்துக்கு வந்து ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் ஆகுது. அவன் நடந்த இந்த விஷயங்கள், இந்த மாஃபியா எல்லாத்தையுமே வந்துட்டு ஓப்பனா வந்துட்டு அவன் வெளியில சொல்றான். இது வந்துட்டு வெளியில பத்திரிகையில நியூஸ்ல எல்லாத்துலயும் வருது. அப்ப அந்த குழந்தையோட அப்பா ஒரு அருவாளை எடுத்துட்டு அந்த சோழமன் அப்புறம் அவன் அல்லக்கை எல்லாரையுமே வெட்டுறான். இதுக்கப்புறம் ஃபஹதையுமே அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறாங்க. நிறைய நாள் வந்துட்டு கோர்ட்ல கேஸ் நடக்குது. இதுல இவன் எடுத்திருக்கிற ட்ரக்ஸ்னால இவனுக்கு வந்துட்டு மென்டலி சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிறதுனால இவனை மென்டல் ஹெல்த் கேர், அதாவது மனநிலை காப்பகத்துல வந்துட்டு கொஞ்ச நாள் வந்துட்டு வைக்கிறாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் மனநிலை காப்பகத்துல இருந்து ஃபஹத் பாசல் வந்துட்டு வெளியே வராரு. அதுக்கப்புறம் வந்துட்டு கார்ல போயிட்டு இருக்கும்போ நஸ்ரியா கிட்ட இருந்து நிறைய லெட்டர்ஸ் வந்திருக்கும். அது ஒவ்வொன்னையா பாத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவளை தேடி போகிறான். அவளை போய் பாக்குறான். அதோட படம் முடியுது. இந்த படத்துல மக்களோட மூட நம்பிக்கையை வச்சு எவ்வளவுலாம் பிசினஸ் பண்றாங்கிறது காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த டிப்ரெஷன், இந்த மாதிரியான மென்டலி ப்ராப்ளம் இருக்கிறவங்களை மட்டும்தான் இவங்க வந்துட்டு கூப்பிடவே செய்யறாங்க. ஃபஹத் பாசில் ஆரம்ப காலகட்டத்தில் டிப்ரெஷனுக்காக பில்ஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாலும் அவனுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருந்துச்சு. அவன் அதே மாதிரி சக்சஸ்ஃபுல் ஆனான். ஆனால் ஒன்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் அவனோட பர்சனல் லைஃப்லேருந்து அவனால் வெளியில் வர முடியல. அதே பில்ஸ் வந்துட்டு அவன் எடுத்துக்கிட்டே தான் இருக்கான். அதே மாதிரி ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருந்தால் அது வந்துட்டு டாக்டர்கிட்ட போய் க்யூர் பண்ணாமல், டாக்டர் மனுஷன் தானே, கடவுள் வந்து என்னை க்யூர் பண்ணுவார் அப்படிங்கிற அந்த மூட நம்பிக்கை இந்தியாவில் மட்டும் இல்லை வெளிநாடுகள்லையும் இருந்துட்டுருக்கு. இதில் பாவமாக தோன்ற ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களோட குழந்தைகளையும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு நம்ப வைக்கிறாங்க. அப்புறம் படம் ஒரு நிமிஷம் கூட போர் அடிக்காம அப்படி நம்மளை வந்துட்டு கடைசி வரைக்கும் கூட்டிட்டு போகும். அப்புறம் முக்கியமா இந்த படத்தை வந்துட்டு தீவிர மத விசுவாசிகள், கடவுள் வந்துட்டு என்னை க்யூர் பண்ணுவார், எனக்கு டாக்டர் தேவையில்லை, மருந்து மாத்திரை தேவையில்லை, நான் வந்துட்டு கடவுளால படைக்கப்பட்டவன், கடவுள் என்னை வந்துட்டு பார்த்துப்பாரு, இந்த ஒரு நினப்பு வந்துட்டு அதிகமா இருக்குல்ல, அவங்கெல்லாம் கண்டிப்பா இந்த படத்தை பார்த்தே தான் ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி மக்களை ஆடு மாதிரி பயன்படுத்திட்டு கார்பரேட் எவ்வளவு மேல வருதுங்கிறத வந்து காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி டிப்ரெஷன் பத்தி இங்க சில பேருக்கு வந்து தப்பான எண்ணங்கள் இருக்கு. லவ் ஃபெயிலியர் ஆனாதான் டிப்ரெஷன் வரும், பணக்காரங்களுக்கு தான் டிப்ரெஷன் வரும் அப்படியெல்லாம். அதே மாதிரி கொஞ்சம் குனிஞ்சு நிமிந்து வேலையெல்லாம் செஞ்சா இந்த டிப்ரெஷன் எல்லாம் காணாம போயிரும், கடவுளை கும்பிட்டா காணாம போயிரும், இந்த மாதிரியான எண்ணங்கள். மேலும் குறிப்பா இந்தியால வந்துட்டு நம்ம பிசிக்கல் பெயின் அண்ட் பிசிக்கல் ஹெல்த் இஷ்யூஸ்க்கு நம்ம கொடுக்குற ஒரு கேர் வந்துட்டு மென்டல் ப்ராப்ளம்ஸ், மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்க்கு வந்துட்டு நம்ம கொடுக்கறது கிடையாது. இதுல இங்க நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, டிப்ரெஷன் வந்துட்டு ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது, நினைச்சா கியூர் ஆகி வெளியில வந்துடலாம், சும்மா இவங்க டிப்ரெஷன் எக்ஸாகரேட் பண்ணிட்டு இருக்காங்க, இப்படி எல்லாம் ஒரு சில பேருக்கு எண்ணம் இருந்துட்டு இருக்கு. அதனால நம்ம பிசிக்கல் பெயின் அண்ட் பிசிக்கல் ஹெல்த் இஷ்யூஸ்க்கு நம்ம எவ்வளவுலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை நம்ம கியூர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம மென்டல் ப்ராப்ளம்ஸ்க்கும் கொடுக்கணுங்கிறத வந்துட்டு ஒரு மெசேஜாவும் இதுல கன்வே பண்ணிருப்பாங்க. அப்புறம் சில பேர்லாம் நினைப்பாங்க, இவங்க எப்ப பார்த்தாலும் இந்த மதத்தையே தான் டார்கெட் பண்ணி எடுப்பாங்க, நம்ம மதத்தை மட்டுமே தான் டார்கெட் பண்ணுவாங்க அப்படிலாம் நினைப்பாங்க. கண்டிப்பா கிடையாது. இந்த மாதிரியான முட்டாள்தனமான மூட நம்பிக்கைகள் எல்லா மதத்திலையும் தான் இருக்கு. ஒரு மதத்தை மட்டும் யாரும் டார்கெட் பண்றது இல்ல. இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளை வந்துட்டு உடைக்கணுங்கிறதுனால ஒவ்வொரு கலைஞர்களும் ஒவ்வொரு படம் மூலியமா கொண்டு வராங்க, அவ்வளவுதான். கடவுள் நம்பிக்கையிலையும் அன்புலையும் மட்டும்தான் இருக்காரே தவிர, ஒண்ணு செஞ்சாதான் வெளி வர்றதுக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு மனுஷங்க மாதிரி பிசினஸ்மேன் கிடையாது. அதே மாதிரி இந்த பாவம்ங்கிற ஒரு கான்செப்ட் வச்சுதான் இந்த மத தலைவர்கள் எல்லாமே பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க. மனசாட்சிக்கு விரோதமா செய்யற எந்த ஒரு விஷயமே பாவம் தான். ஆனா அதை வந்துட்டு நம்ம திருத்திக்கலாம். நம்மளால யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு வேண்டிய ஹெல்ப் பண்ணலாம், அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கலாம், அது மூலியமாவே நம்ம செஞ்ச ஒரு பாவத்துக்கான பிராயச்சித்தத்தை தேடிக்கலாம். அதை விட்டுட்டு இங்க செஞ்ச பாவத்துக்கு எங்கேயோ போய் பரிகாரம் பண்றதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது, பணத்துக்கு பிடிச்ச கேடு மட்டும்தான். இந்த மாதிரியான நிறைய நிறைய நல்ல விஷயங்களை வந்துட்டு அவங்க இந்த படம் மூலியமா கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. அதுக்காகவே நம்ம பாராட்டியே ஆகணும். இந்த படத்தை பத்தி மேலும் உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சா அதை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. 7 மினிட் இன்ஃபோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.